என்னடா இவன் பார்க்குறான், என்னத்த பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படி தான் ஒரு முனிவரை பார்த்து எல்லாரும் நினச்சாங்க. அந்த முனிவர் வந்து எப்போவும் காலையில் எழுந்திரிச்சோடனே கண்ணாடி பார்ப்பாரான், மதியம் இப்போ சாப்பிட முடியாத கண்ணாடி பார்ப்பாரான், எப்போவுமே மரத்துக்கடியில் உட்காந்து அடிக்கடி இந்த கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாராம். இவரை பார்த்து ஏழை நம்ம மக்கள்லாம் சிரித்தாங்களாம், எதுக்கடா அந்த முனிவர் வந்து இப்படி இப்படி பார்த்து கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சிரிக்க ஆரம்பித்தாங்களாம். சிலர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்டாங்களா, ஐயா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதெல்லாம் கேட்காம இவர் எப்பவும் ரொட்டீனாக இந்த கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாராம். ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு அரசர், அரசர் முனிவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. முனிவர் வந்து அரசரையும் பார்க்காம கண்ணாடியே பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போ அரசருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா ஒரு அரசர் வந்திருக்க என்ன பார்க்காம கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிற அந்த முனிவர், இவர் என்ன பண்ணுங்க அரண்மனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அரண்மனை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோடனே அரண்மனையில் விசாரணை போகுது, ஐயா நீங்கள் எதுக்கு நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன கூட விஷ் பண்ணாமல் அரசரே வாங்கன்னு சொல்லி கேட்காம நீங்கள் எதுக்காக கண்ணாடியை பார்த்துட்டே இருந்தீங்க? அந்த அரசர் அப்படி கேட்டாராம். கேட்டோன்னே அந்த முனிவர் வந்து இல்லையா என்கிட்ட இருக்கிற அந்த கண்ணாடி வந்து ஒரு மாய கண்ணாடி அப்படின்னு சொன்னாராம். அரசருக்கு தூக்கி போட்டுருச்சான், என்னப்பா என்னப்பா சொல்கிறேன் என்ன மாய கண்ணாடி கண்ணாடி என்னெல்லாம் பண்ணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாராம். அந்த விவரங்களை அரசர் கேட்டாராம். கேட்டப்போ இவர் வந்து சொன்னாராம், ஆமாம் அரசரே நான் வந்து எப்போலாம் என் வாழ்க்கையில் பிரச்சனை வருதோ அப்போலாம் அந்த கண்ணாடியை பார்ப்பேன், என் பிரச்சனை காரணம் யாருன்னு பார்ப்பேன், அப்போ வந்து கண்ணாடி வந்து என் முகத்தை தான் காட்டும், அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பேன் ஓகே அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பேன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிரச்சனைக்கு எப்படி நான் வெளியே வர்றது, பிரச்சனைக்கு விடைய விட்டு வெளியே வர்றதுக்கு யாருக்கு நாடலாம் ஹெல்ப் நாடலாம்னு சொல்லிட்டு நிற்க பார்ப்பேன், அப்பவும் அது என் முகத்தை தான் காட்டும் அப்படின்னு சொன்னாராம். சொன்னோட இந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஆம் பிரியமானவர்களை, இந்த குட்டி ஸ்டோர் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தோடனே இவங்க தான் என் பிரச்சனைக்கு காரணம், இவங்க தான் என் எதுக்கு காரணம், இல்லைங்க அவங்களாம் கிடையாது, நம்மளுடைய கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால நம்ம தான் காரணமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம மற்றவங்களை நாடலாமா, என் சொந்தக்காரன் நாடினா இதை விட்டு பிரச்சனை விட்டு வெளியே வந்துடுவேன், ஏன் அவனை நாடா நான் இதை விட்டு பிரச்சனை விட்டு வெளியே வந்துடுவேன், ஏன் அவனை நாடினா இதை விட்டு பிரச்சனை விட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பிரச்சனை சொல்யூஷன் நம்ம தாங்க. ஸோ நம்மளை நம்மளே நாடணுங்க, அதை புரிஞ்சுட்டு நம்ம நடப்போம். கத்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. See you again in this குட்டி ஸ்டோரி. Bye bye.